ஹாஜரா ஃபாத்திமா ராமண மீரான் ராமநாதபுரம் மாவட்டம். இந்துக்களின் வேதம் குர்ஆன் மற்றும் பைபிள் வேதங்களுக்கு முன்னால் தோன்றியதா? அதான் இந்துக்களுடைய வேதம் வந்து குர்ஆன் பைபிளுக்கெல்லாம் முந்தி வந்ததா? இந்துக்களின் வேதங்கள் முகமது நபியின் வருகை பற்றியும் ஓர் இறை கொள்கை பற்றியும் கூறுவதாக சொல்கிறார்கள், இது உண்மையா அப்படின்னு நம்ம சம்மந்தப்பட்டது தான் கேட்குறாங்க. இந்துக்களுக்காக கேட்கறது நம்ம என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நிறைய அறிஞர்கள் வந்து சில புராணங்களில் இருந்து இதோ முகமது நபியை பற்றி சொல்லியிருக்குது, அந்த புராணத்தில் இப்படி இருக்கிறது, பவிஷ்ய புராணத்தில் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில புராண இதிகாசங்களிலிருந்து இது முகமது நபியை தான் குறிக்குது என்று சில வாதங்களை என்ன செய்கிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பரப்புனது நமக்கு சாதகமானதாக இருந்தால் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, அது நினச்சி எல்லோரும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பரப்புறது சரியான்னு சொன்னால், முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்துக்கு மதத்தில் உள்ள வேதம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அந்த வேதத்தை வந்து இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவங்களுக்கு சொன்னாங்களா? அவங்க வேதம்னு சொல்வதற்கு அவங்க வச்சுக்கிற அளவுகள் என்ன? சில முனிவர்கள் எழுதுனாங்கன்ற வேத வியாசர்வார், சில முனிவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களா இறைவனை எப்படி துதிக்கிறது என்று அவங்களா சில எழுதி வச்சது தான் வேதம்ங்கிறாங்க. ருக்கு வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், யஜூர் வேதம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வேதங்கள் எல்லாம் யார்னு கேட்டால், ஒரு இறை தூதர் இருந்தார், அந்த இறை தூதருக்கு வந்து இறைவன் அந்த வேதத்தை வழங்கினான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? அவங்க நம்பிக்கை அப்படி இருக்குதா? அவங்க நம்பிக்கை அப்படி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள்னு என்னன்னு தெரியலை, கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி ஞானிகள்னு சொல்லக்கூடிய அவங்களா சில ஸ்தோத்திரங்கள், புகழ் போடக்கூடிய விஷயங்கள், எப்படி வழிபடுறது, எப்படி மந்திரம் சொல்லுவது, எப்படி அறுத்து பலியிடுவது, எப்படி பரிகாரம் காணுவது, எப்படி ஜோசியம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லித்தருவதற்கு அவங்களுடைய ஞானிகள் உண்டாக்கி கொண்டதாகத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அது இஸ்லாத்துக்கு உடன்பாடானதா? அப்படி ஞானிகளுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி ஞானிகளுக்கு வந்து முகமதுன்ற ஒருத்தர் வரப்போவார்னு அவருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொன்னாண்டு அவங்க நம்புனாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு வசனம் மிச்சமாக இருக்குன்னு எடுத்துக்கணும். இந்த பைபிள், இஞ்சில்ங்கிறாங்க, பைபிளுங்கிறாங்க, அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு தௌராத்துங்கிறாங்க, அழிச்சிட்டா கூட சிலது இருக்கிறது. அந்த சிலதில் வந்து இப்படி முகமதை பற்றி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம அதை ஆதாரமாக காட்டலாம், ஏன் காட்டலாம்னு கேட்டால், அவங்க இறைவன்ட்டேருந்து வேதம் வருதுன்னு நம்புகிறாங்க, வேதம் வந்துச்சுன்னு நம்புகிறாங்க. அதில் அவங்க கூடுதல் குறைவு செஞ்சிட்டா கூட மிஞ்சி இருக்கிற வேதத்தில் அந்த வாசகங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டினா அது ஓகே. நீங்கள் வந்து இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து எதை வேதம்னு சொல்கிறாங்களோ அதுவும் நம்ம வேதம்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தத்தில் உள்ளதா? நம்ம வேதம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? இறைவன் அவன் நேரடி தான் சொல்ல வேண்டிய செய்தியை மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சொல்லுவான். இறைவனுடைய பேச்சு தான் வேதம், அப்படி தான் நம்ம நம்பிக்கை. இறைவனுடைய பேச்சு தான் வேதம் என்று அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்க எதை வேதம்னு சொல்கிறாங்களோ அது இறைவன் பேச்சுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ இறைவன் பேசுனா தான் என்ன செய்யும், நான் அவர் அனுப்புவேன், இவர் அனுப்புவேன்னு சொல்வது வந்து அது சாத்தியப்படும். இவங்க மனிதர்கள் அல்லாஹ் கடவுளை புகழ்வது, இன்னும் சொல்ல போனால் சில வேதங்கள் வந்து அக்னியை நெருப்பை தான் கடவுள்னு சொல்லி சொல்லக்கூடிய வேதங்கள்லாம் இருக்கிறது. அது வந்து இறைவனுடைய வேதமாக இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் வந்து நம்ம உதாரணம் காட்டுவதாக இருந்தால், எதில் வந்து இறை தூதர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ அதில் இருந்தால் தான் ஏதோ ஒன்று ரெண்டு மிச்சமாக இருக்கும் என்று நம்ம நினைக்கலாம். நீங்கள் அது இறைவனுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த புராணத்தில் இப்படி இருக்குது, இந்த புராணத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை அவரை வந்து இறை தூதர்னு ஆக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த முதல் விஷயம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வை இறை தூதர் ஆக்குறதுக்கு பதிலாக அதுக்கு முந்தைய யார் ஆக்கிப்படுறீங்க? அந்த புராணத்தை எழுதினார் பாருங்கள், அவர் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்ல முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் தானே வேதம் வர முடியும். நீங்கள் அதெல்லாம் எடுத்து காட்டுறீங்க, தௌராத் எடுத்து காட்டுங்க, இஞ்சில் எடுத்து காட்டுங்க, ஜபூர் எடுத்து காட்டுங்க, பேர் சொல்லப்பட்ட வேதம் அவ்வளோதான் இருக்குது, மற்ற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படலை. அதையெல்லாம் போய்கிட்டீங்க, அதுக்கு ஒரு வேத முத்திரை குத்தி அதில் இருக்குது, முகமது நபியை பற்றி அதில் இருக்குன்னு அது சொன்னவர் யார் அப்போ? அவர் யார் முதல்? அது சொல்லுங்கள். முகமது நபி போய் வந்துருச்சு, ஓகே, அந்த பவிஷ்ய புராணத்தில் இருக்குன்னு வாசனத்தெல்லாம் போட்டு எழுதுறீங்க. அந்த பவிஷ்ய புராணம் யாருக்கு வந்ததோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இறை தூதர் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? நீங்கள் ரசூல்லாவுக்கு ரசூலாக்குறதுக்காக வேண்டி இன்னொரு ஆள் ரசூல் ஆக்கிப்படுறீங்க. முதல்ல நீங்கள் ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக வேண்டி ரசூலுக்கு ஆதாரம் இல்லாதால ரசூல் ஆக்கிப்படுறீங்க. முதல்ல அதை முடிவு பண்ண ரசூலுடைய தாண்டு, அது அல்லாஹ்வுடைய செய்தி தானா ரசூலுடைய? அதுக்கு சாத்தியமாச்சு இருக்குதான், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் செய்தியாக இருப்பதற்கு சாத்தியக்கூறாவது இருக்குதா? அப்படி பார்த்தோம்னா அவங்க நம்ம இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவங்களே அப்படி சொந்தம் கொண்டாடலை. அவங்க யாருமே என்ன செய்யறல, கடவுள் வந்து இவரை தூதரை நியமித்தார், அந்த தூதருக்கு அந்த வேதத்தை கொடுத்தார்னு ஏதாவது ஒரு வேதத்தை சொல்கிறாங்களா?
அது முனிவர்கள் ஞானிகள் தவத்தில் இருப்பாங்க, தவத்தில் இருந்து அவங்களா வந்து அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அப்படி தான் அந்த வேதம்னு அவங்க சொல்வார்களே. ஆனால் நமக்கு நம்பிக்கை சரியாக வருமா? அவங்களுக்கு எப்படி முகமதுன்னு வரப்போகிற அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மனிதருக்கு எப்படி தெரியும் இறைவன் சொன்னால் தெரியும்னா நமக்கு நம்பிக்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது. இறைவன் அல்லாதவர்கள் வருகை வருங்காலத்தை பற்றி சொல்வார்கள்னு சொன்னால் அது நம்ம நம்பிக்கைக்கு ஏற்றதாக இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ரசூல்லா பற்றி வருது சொல்லிட்டு நம்பிக்கை நம்பி இதை பற்றி ஏப்பா ரசூல் நியமிக்கிறீங்க? 200 கோடி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறமே, எதை வச்சு நம்புகிறோம்? எதை வச்சு நம்புகிறோம்? அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே கண் முன்னே விரிந்த புஸ்தகமாக இருக்கிறது. அதை வச்சு நீங்கள் சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டு என்ன செய்கிறது? அந்த புராணத்தில் வந்து விட்டதும்பிங்க. அவன் என்ன செய்வான்? அந்த புராணத்தில் அவர் இல்லை இவரை தான் சொல்லணும் இன்னொரு ஆளை காட்டுவான். அப்புறம் அது அவரை ஏற்றுக்கணும்னு அப்படி போயிடுவீங்களா நீங்கள்? எதுக்கு தேவை? உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் ஒரு கேட்க நல்லா இருக்குங்கிற கவனி சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க. அந்த தப்பு செய்ய வேணாம். நபி இல்லாத ஒருத்தரை வந்து நபியாக ஆக்கி வேதம் இல்லாத ஒன்றை நீங்கள் வேதமாக ஆக்கிற ஒரு குற்றம் வந்துவிடும். அதனால் அது தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.